Channel includes movie critiques, serial reviews, commentary, and more entertaining videos and news. Thank you for supporting our channel and continue to watch our videos. கணவருக்காக மெகாதொடர். பத்மினி சந்தியாவுடன் போனில் பேசும்போது ஒரு மாதிரியும், நேரில் சந்தியாவை பார்த்து விட்டாலே போதும் நடுங்க தொடங்கி விடுகிறார். போனில் பேசிய போது நக்கல் நளினமாகவும் கிண்டலும் கேலியுமாக வீர வசனங்கள் பேசுவதும், விக்ரமை சுட்டு தள்ளி விடுவேன் என மிரட்டல் விடுவதும் என திமிர்த்தனமாக பேசினாள். விக்ரமுடன் சந்தியாவை பேச வைத்ததுதான் பத்மினி செய்த பெரிய தப்பு. விக்ரமின் உருக்கமான பேச்சை வைத்தே சந்தியா பத்மினியை விட்டு வைக்க கூடாதென முடிவெடுத்து விட்டாள். பத்மினியை முதல் நாள் பார்த்த இடங்களில் மீண்டும் தேடுதலை தொடங்கினாள். சந்தியா எதிர்பார்த்தபடி பத்மினியும் சுதந்திரமாக எந்தவித பயமுமின்றி வீதியில் உலா வந்தாள். சந்தியாவை மிரட்டி வைத்திருப்பதால் தன்னை இனிமேல் தேடவே மாட்டாள் என முடிவு செய்து விட்டாள். ஆனால் பத்மினியின் கஷ்டகாலம் சந்தியாவின் கண்ணில் மாட்டிக்கொண்டாள். காரில் வந்து கொண்டிருந்த சந்தியா பத்மினியை பார்த்தவுடன் புத்திசாலித்தனமாக போலீசிற்கு போன் செய்து பத்மினி இருக்கும் இடத்தை தெரியப்படுத்தி விட்டாள். பத்மினியும் ஒரு அப்பாவியைப் போல் சந்தியாவின் கார் இருக்கும் இடத்தை நோக்கி யாருடனோ போனில் பேசியபடி வந்தவளுக்கு சந்தியா திடீரென கார் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து அதிர்ச்சி கொடுத்தாள். திடீரென சந்தியாவை பார்த்ததும் பத்மினி அதிர்ச்சியில் திக்குமுக்காடி போய் நின்றாள். மறைந்திருந்து போனில் ஆணவமாக பேசும் பத்மினியா இது? ஒளிந்திருந்து பேசும்போது எவ்வளவு திமிராக சந்தியாவை வாட்டி எடுப்பாள்! இப்போ சந்தியாவை நேருக்கு நேர் சந்தித்தவுடன் பயந்து நடுங்க தொடங்கிவிட்டாள். சந்தியாவை தள்ளிவிட்டு ஓடத் தொடங்கினாள். பத்மினி எவ்வளவு கொடூரங்களை இலகுவாக செய்தவள், ஆனால் சந்தியாவை கண்டவுடன் ஏன் இந்த பயம்? சந்தியா பிடித்து விட்டாளே ஆனால் பத்மினியின் வாழ்க்கையே முடிந்துவிடும். இந்த தடவையும் சந்தியா கையில் பிடிபடாமல் தப்பிவிட வேண்டும் என வேகமாக ஓடத் தொடங்கினாள். சந்தியாவும் இந்த தடவை பிடித்தே தீர வேண்டும் என துரத்த தொடங்கினாள். சிறிது தூரம் வீதியில் இருவரதும் ஓட்டம் தொடர்ந்தது. இறுதியில் சந்தியா பத்மினியை மடக்கி பிடித்து விட்டாள். ஓடும்போது பத்மினியின் முகத்தை பார்க்க தேவையில்லை, பயத்தில் முகம் இருண்டு விட்டது. உயிரை கையில் பிடித்தபடி ஓடினாள். தலை தெறிக்க ஓடுவது என்றார்கள், பத்மினியும் அதே போல் ஓடினாள். தனது இறுதி ஓட்டம் இதுதான் என்பதை தெரியாது ஓடினாள். சந்தியா புத்திசாலித்தனமாக பத்மினியின் சேலையை பிடித்தெழுத்து அதாலேயே பத்மினியின் கைகளை கட்ட முயற்சித்து வெற்றியும் அடைந்தாள். பத்மினியின் ஆட்டமும் ஓட்டமும் அடங்கியது. ஆத்திரம் தீர அடி கொடுத்தாள். தன்னை விடு என கத்தினாள், கதறினாள். மீண்டும் ஓட முயற்சித்த போது சரியாக போலீஸ் வந்துவிட்டனர். பத்மினி முறையாக போலீஸில் மாட்டிக்கொண்டார். இனி போலீஸின் தொல்லைகள் எப்படி இருக்க போகிறதோ? உள்ளுக்கு போன பத்மினி விசாரணைக்கு முன் ஓரிடத்தில் அமர்ந்திருந்தாள். அங்கே விபச்சார கேஸில் இருந்த ஒரு பெண் பத்மினியையும் தனது கேஸ் என நினைத்து தொழிலுக்கு புதுசா என கேட்டு பத்மினியின் கோபத்தை வரவழைத்து விட்டாள். நான் உன்னை மாதிரியான ஆள் இல்லை என ஆவேசப்பட்டாள். எத்தனை பேரை மிக கேவலப்படுத்தி பேசியிருப்பாள். இப்போ பத்மினியை ஒரு விபச்சாரியா என அவள் கிண்டல் பண்ணியது பத்மினியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. போலீஸ் விசாரணையில் விக்ரமை கடத்தி எங்கே வைத்துள்ளாய் என கேட்டதும் பத்மினி தான் கடத்தவில்லை என அடம் பிடித்தாள். பத்மினி நன்றாக பேச தெரிந்தவள், சட்டம் பேச தொடங்கிவிட்டாள். இன்ஸ்பெக்டரும் கமிஷனர் சொல்லித்தான் இந்த விசாரணையே நடக்கிறது. நீ விக்ரமை மறைத்து வைத்திருக்கும் இடத்தை சொன்னால் உன்னை உடனே விட்டுடலாம் என கேட்டார்கள். ஆனால் பத்மினி திமிராக எனக்கு தெரியாது என திரும்ப திரும்ப சொன்னாள்.
போலீஸ் விசாரணை அடி உதை என பத்மினியை கேட்டு தொந்தரவு செய்த பெண் போலீஸ், அடுத்தவள் புருஷனுக்கு ஆசைப்பட்ட நீ ஒழுங்காக வாழாமல் அவனை கடத்தி விட்டாய் என தொடர்ந்து அடித்தாள். பத்மினியும் ஆத்திரத்தில் நான் தான் கடத்தினேன், ஆனால் சொல்ல மாட்டேன் என மறுத்து விட்டாள். விக்ரம் இருக்கும் இடத்தை சொல்ல மறுத்ததால் பெண் போலீஸ் இனி எமது விசாரணை கொடூரமாக இருக்கும் என கூறிவிட்டாள். பத்மினி பிடிபட்ட விஷயம் வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரிய வந்ததும் எல்லோரும் சந்தோஷமானார்கள். சந்தியாதான் பத்மினியை துரத்தி பிடித்தாள் என தெரிந்ததும் நாராயணன் சந்தியாவை பார்த்து ஆச்சரியப்பட்டார். பார்த்தால் சாதுவாக இருக்கின்ற நீயா பத்மினியை பிடித்தாய் என பெருமைப்பட்டார். மேலும் என்னதான் நடக்கப் போகின்றது என்று பார்ப்போம் நேர்களே. நன்றி, வணக்கம். நீ பண்ணது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பாவம் அண்ணி, உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க. இவங்களையெல்லாம் போய் இப்படி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர வச்சிட்டியே. சரி விடு, இப்ப விக்ரம் எங்க இருக்கான்னு சொல்லு. உன் மேல போலீஸ் எந்த ஆக்ஷன் எடுக்காம உன்னை இங்கிருந்து கூட்டு போயிடும். சொல்லு பத்மினி, நீ எதுக்கு இப்படி கஷ்டப்படணும்? விக்ரம் கூட நீ வாழணும், இதானே உன் ஆசை? நீ இப்படி மௌனமா இருந்தா போலீஸ் உன்னை விட மாட்டாங்கம்மா. உன் வயசுக்கு இருந்த வேகத்துல நீ இப்படி ஒரு தப்பு பண்ணிட்ட, நாங்க எல்லாத்தையும் மறந்துடுறோம். நீயும் எல்லாத்தையும் மறந்துட்டு எங்க கூட வந்துடுமா? பத்மினி, அக்கா இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, விக்ரம கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருமா? ஏதோ உனக்கு கிரக கோளாறுன்னு நினைச்சுக்குவோம், நீ மனசு வச்சா எல்லாம் சரியாயிடும். நீ இப்பவே எங்க கூட வா, விக்ரம் இருக்கிற இடத்த காட்டு. என்னதான் விக்ரம் இருக்கிற இடத்த சொல்ல மாட்டேன். எல்லாரும் என்ன கிளம்பி போங்க, போங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சம்மா, இன்னும் நீ ஏன் பிடிவாதமா இருக்க? இப்படி வீம்பா இருந்தா உனக்கு தான் நஷ்டம். நீ திருந்துறதுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, பயன்படுத்திக்க. இப்ப கூட உன்னை தண்டிக்கணும்னு நாங்க யாருமே நினைக்கலம்மா. நீ நல்ல வாழணும் தான் நாங்க ஆசைப்படுறோம். விக்ரம் எங்க வச்சிருக்க பத்மினி சொல்லு. அவனை உயிரோட வச்சிருக்கியா இல்லையா? நீ இப்படி பேசாம இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க, விக்ரம் பத்திரமா தான் இருக்காரு. ஆனா ஒண்ணு, நான் இங்கேயே இருந்தா அப்புறம் உங்க புள்ள விக்ரம உயிரோட பார்க்க முடியாது. ஏன்னா விக்ரமுக்கு தேவையான சாப்பாடு, மருந்து, மாத்திரை எல்லாத்தையும் நான் போய் தான் தரணும். ஏன்னா நான் அவரை கட்டி போட்டு வச்சிருக்கேன். ரெண்டு நாள் நான் இங்க இருந்தா விக்ரம் தன்னால செத்து போயிடுவாரு. அப்புறம் ஏன் மேல தப்பு சொல்லி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. ஏமா இப்படி எல்லாம் பேசுற, உனக்கும் புருஷன் வேணான்னா கூட எனக்கு எப்படி வேணும்? விக்ரம் எக்கிட்ட பத்திரமா திருப்பி கொடுத்துரு. அக்கா, இவகிட்ட போய் ஏங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க? இனிமே இவளால விக்ரம் ஒண்ணும் பண்ண முடியாது. வாங்கக்கா போலாம், நம்ம போய் தேடி பார்க்கலாம். இனிமே இவளுக்கு இந்த ஜெயில் தான் வாழ்க்கைன்னு அந்த கடவுளை எழுதி வச்சிட்டாரு, அதை மாத்த யாரால முடியாது. நீங்க வாங்கக்கா போலாம். ஏமாச்ச நேரம் கிளம்புங்க. உங்க குடும்பத்தை பார்த்தா பெரிய குடும்பமா இருக்கும் போல இருக்கு. அடியாத்தி முறைகிறா? கணவருக்காக, கணவருக்காக, கணவருக்காக.
சரளாக்கு கூட பத்மினி கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க சந்தியா. ஆனா அவ எப்படி கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாளே. ஏன், நானும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், ஆனா அவ எதையுமே காதல வாங்கிற மாதிரி தெரியல. ஏன் மாமா, நீங்க பேசி பாத்தீங்களா? இல்லம்மா, அவ முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இன்ஸ்பெக்டர் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் இவங்க கிட்ட நீங்க பேசிட்டு வாங்க வெளியே வந்துட்டேன். என்ன மாமா, நீங்க பேசிருக்கலாமே. இல்லம்மா, எனக்கு ஒருத்தர் பிடிக்கலனா அப்புறம் அவங்களை பேசவே பிடிக்காது. சும்மா போறத்தனமா என்னால பேச முடியாதுமா. பத்மன் இந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் கெடுதல் பண்ணிருக்கா. அவ முகத்தை பார்த்தாலே என் பிபி இன்க்ரீஸ் ஆயிடும். அதான் எதுவும் பேசாம வந்துட்டேன். இன்ஸ்பெக்டர் கிட்ட இத பத்தி விசாரிச்சீங்களா? எங்கிட்ட ஏதோ பிரச்சனை சொன்னாரு. பத்மினிய முதல்ல சாதாரணமா விசாரிச்சிருக்காங்க, அவ எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் லேடி போலீஸ வச்சு அவங்க பாணியிலே விசாரிச்சிருக்காங்க. எப்படி விசாரிச்சாலும் அவ வாயே திறக்கலையே. எனக்கு தெரியும் அம்மா, அவ்வளவு சீக்கிரம் அவ பண்ண தப்ப அவ ஒத்துக்க மாட்டான். அவ பண்ண தப்ப ஒத்துக்கலன்னா கூட பரவாயில்ல, விக்ரம எங்க வச்சிருக்கான்னு சொல்லிட்டா போதுமே, அதையும் சொல்ல மாட்டேங்கிறாளே. பத்மினி நான் எந்த ஏரியால புடிச்சனோ அதே ஏரியால தான் ஏதோ ஒரு இடத்துல அவர் அடைச்சு வச்சிருக்கணும். சரிமா, சென்னையில இவ்வளவு பெரிய ஏரியாவில எங்க போய் விக்ரம தேடுறது? பத்மினி சொல்றதை வச்சுதான் போலீஸ்காரங்களே விக்ரம தேட ஆரம்பிக்க போறாங்க. எத்தனை நாள் தான் இப்படியே எதுவும் பேசாம மௌனம் சாதிக்கிறான்னு பாப்போம். என்ன விடாம இப்படியே வச்சிருந்தா விக்ரம் உயிருக்கு தான் ஆபத்துன்னு வேற பத்மினி பயமுறுத்துறா. அத கேட்டு சரளாக்க ரொம்ப பயந்துட்டாங்க. அது சும்மா அத்தைய பயமுறுத்துறதுக்காக சொல்லிருப்பா. இனிமே பத்மினியால ஒன்னும் பண்ண முடியாது. சந்தியா, நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, ஆனா சரளாக்காவால பத்மினி சொன்ன வார்த்தையை தாங்கிக்க முடியலையே. பத்மினி அப்படி சொன்னதுல இருந்தே அக்கா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இப்ப கூட விக்ரம்க்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்னு வேண்டிக்கதான் கோயிலுக்கு போயிருக்காங்க. பாவம் அண்ணி, அவங்க கௌரவத்தை எல்லாம் விட்டு பத்மினி கிட்ட எவ்வளவு கெஞ்சி பார்த்தாங்க, ஆனா அவ எதையுமே காதல வாங்கிக்கிற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்ல, நான் இப்ப அங்க போகலன்னா விக்ரமோட உயிருக்கு ஆபத்துன்னு பத்மினி சொன்னதை கேட்டு அண்ணி ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. அந்த சூழ்நிலையில அண்ணிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் பயந்து போயிட்டேன். பத்மினி சொன்ன விஷயத்தை நம்ம சாதாரணமா எடுத்துக்கூடாது சந்தியா. அவ சொன்ன மாதிரி விக்ரம்க்கு ஏதாவது ஆயிட்டா அப்புறம் நம்ம பண்ண முயற்சியில வீணா போயிடுமே. அப்படி ஒண்ணும் நடக்காது ஆண்டி. கடவுளோட கருணை இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே நம்ம பக்கம்தான் இருக்கு. நான் எதிரியா நினைக்கிறவங்களுக்கு கூட நல்லதுதான் பண்ணிருக்கேன், அதனால அவருக்கு எந்த ஆபத்தும் வராது, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அவ சொல்றத பார்த்தா எனக்கே பயமா இருக்கேம்மா. விக்ரம் அவ கட்டி போட்டு வச்சிருக்காளா, விக்ரம்க்கு தேவையானதெல்லாம் இவ போய் தான் தரணுமா, இல்லனா விக்ரம் பட்னி கடந்து மயக்கமாயிடுவான்னு சொல்றாளே. அவரை காப்பாத்த கடவுள் இருக்காராண்டி. எனக்கு இப்ப இதை தவிர வேற எதையும் சொல்ல தெரியல. பத்மினியை போய் பாத்தீங்களா? இல்லம்மா, அவ ஏற்கனவே என் மேல ரொம்ப கோவத்துல இருப்பா. இதுல லாக்அப்ல போய் அவளை பார்த்தா எங்க டென்ஷன் ஆயிட போறாள்னு பாக்காம இருக்கேன். இருந்தாலும் அவ லாக்அப்ல இருக்கிற அழகை பாக்குறதுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்குமா. அவசரப்பட்டு பத்மினியை இப்பவே அரெஸ்ட் பண்ண வச்சது தப்பாயிடுச்சோன்னு எனக்கு பயமா இருக்காங்க. ஏன், என்னாச்சுமா? பத்மினியை தான் பிடிச்சி உள்ள வச்சாச்சே, இனிமே என்ன பயம்? அவர் நம்ம கிட்ட கிடைச்சதுக்கு அப்புறம் பத்மினியை அரெஸ்ட் பண்ணிருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இப்ப அப்படி இல்லையே, பத்மினி போலீஸ் கஸ்டடியில இருந்தாலும் அவர் இன்னும் பத்மினி கஸ்டடியில தானே இருக்காரு. இனிமே என்னமா இருக்கு, விக்ரம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டா அவனை கூட்டிட்டு வரதான் நம்ம வேலை. இல்ல அங்கு, நம்மளாலயோ போலீஸாலயோ அவர் எங்க வச்சிருக்கான்னு அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. பத்மினி அவர் எங்க வச்சிருக்கான்னு சொல்ற வரைக்கும்
நம்மளால அந்த இடத்துக்கு ஈஸியா போக முடியாது. போலீஸ்காரங்க விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா பத்மினி வாயாலேயே உண்மையை உளறிடுவா. அவன் நம்ம நினைக்கிற மாதிரி பயப்படுறவல்ல, அவளுக்கு வில் பவர் ஜாஸ்தி. தன் உயிரே போனாலும் அவர் எங்க வச்சிருக்கோன்னு சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டான். ஏமா, நீ தான் இந்த நேரத்தில் தைரியமா இருக்கணும். நீயே பயந்தீனா அப்புறம் உன்னை பத்தி எல்லாருக்கும் பயம் வந்துருமா? நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் நான் தான் ஆறுதல் சொல்லி வச்சிருக்கேன். பத்மினி பயமுறுத்துற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நீங்களாம் தைரியமா இருங்கன்னு நான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க கிட்ட அப்படி பேசிட்டேனே தவிர எனக்கு ரொம்ப பயமா இருக்காங்க. ஏமா அப்படி சொல்ற? நான் போனாதான் அவரை காப்பாற்ற முடியும், என்னை விடுதலை பண்ணாதான் அவர் உயிரோடைய பார்க்க முடியும் அவன் சொல்லியிருக்கானா, அதுக்கு என்ன அர்த்தம்? அவரை ஏதோ இருட்டான அறையில கயிறு போட்டு கட்டி வச்சிருக்கணும். அவரால் சுயமா செயல்பட முடியாத அளவுக்கு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏமா, பத்மினி கடைசி வரைக்கும் விக்ரம எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு சொல்லவே மாட்டான்னு நினைக்கிறியா? அவளுக்கு பிடிவாத குணம் அங்கிள், ஒன்னு மனசுல நினைச்சிட்டா அது நடந்துடணும். அதுக்காக தண்ணியை அழிச்சுக்க கூட அவ தயாரா இருப்பா. அவளோட பிறவி குணம் அது. என் புருஷன் சோறு தண்ணி இல்லாம எத்தனை நாளைக்கு உயிரோட இருக்க முடியும்? அவர் எங்க இருக்காருன்னே தெரியல. சுத்தி ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல அவரை வச்சிருந்தா கூட ஏதோ சத்த போட்டு யாரையாவது உதவி கூப்பிடலாம். யாருமே இல்லாத இடத்துல அவரை வச்சிருந்தா என்ன ஆகுறது? அதான் அங்கிள், எனக்கு பயமா இருக்கு. சந்தியா, நான் கூட பத்மினி கிடைச்சிட்டாலேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா நீ சொல்ற விஷயத்தை யோசிக்கும் போதுதான் எனக்கே பயமா இருக்குமா. நாம இவ்வளவு நாள் போராடினது எதுக்காக? விக்ரம பத்திரமா கொண்டு வரணும் தானே? உண்மைதான். ஆனா இந்த நேரத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இவ்வளவு தூரம் பத்மினியை பிடிச்சோம், அவரை கண்டுபிடிக்க முடியலையே. சந்தியா, வெட்டி நம்ம பக்கத்துல வந்துருச்சுமா. இந்த விஷயத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களை விட, ஏன் போலீஸ்காரங்களை விட அதிகமா போராடினது நீதாமா? உண்மைய வரவழைச்சு விக்ரம மீட்டுட்டு வர்றதுதான் சரின்னு எனக்கு தோணுதுமா. அதான் நானும் யோசிக்கிறேன். ஏமா, பேசாம நீ போய் பத்மினிய லாக்அப்ல பார்த்து பேசிட்டு வாயா. போலாம், ஆனா அவ உண்மை சொல்வான்னு நினைக்கிறீங்களா? இல்லம்மா, நீ கொஞ்சம் மன விட்டு பேசினா அவ இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத்தை போய் கெஞ்சி கேட்டிருக்காங்க, அவரை பெத்த தாய் அப்படிலாம் பேசினதை கேட்டு இறங்காதவ நான் சொல்றதை கேட்டு இறங்க போறான். இந்த விஷயத்த வேற மாதிரி டீல் பண்ணணும். எப்படிமா சொல்ற? அவர் இருக்கிற இடத்தை எப்படியாவது சொல்லுன்னு அவகிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சா அது அவளுக்கு சாதகமா போயிடும். சென்டிமெண்டா நம்ம வீக் ஆயிட்டோம் அவன் நினைப்பா, அது அவளுக்கு இன்னும் தைரியத்தை கொடுக்கும். அங்கு எனக்கு உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் அவகிட்ட நான் காட்டிக்க போறதில்ல. நான் வேற மாதிரி அப்ரோச் பண்ண போறேன். நீ இல்லாமலே என்னால அவரை கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னாதான் அவ பயப்பட ஆரம்பிப்பா. அவளை பார்த்ததும் அவ காலை கட்டிட்டு நான் அழ போறேன்னு நினைப்பா. ஆனா நான் அத அப்படியே உல்டா பண்ணி அவ எண்ணத்தை மாத்த போறேன். சரி, நானும் கூட வரலாமா? வேண்டாம் அங்கிள், முதல்ல நான் போய் தனியா பேசிட்டு வரேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணலாம். நான் இப்பவே போறேன்.
பத்மினி முறைக்கிற? க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்திருக்க, வான்னு சொல்ல மாட்டியா? உன்னை பார்க்கவே மனசுக்கு சங்கடமா இருக்கு. எப்பவுமே பல பலன்னு மேக்கப் போடிய பார்த்துட்டேன்னா இப்படி லாக்அப்ல பார்க்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பத்மினி, ரொம்ப அதிகமா டார்ச்சர் கொடுக்கறாங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. மத்தவங்களுக்கு நீ கொடுத்த டார்ச்சரை விடவா அதிகமா இருக்க போகுது. அம்மா, எத்தனை கம்பி இருக்குன்னு எண்ணிட்டியா? என்ன, ஒரு 6-7 கம்பி இருக்கும். இது எத்தனை தடவை என்ன முடியும் இல்ல? நான் தான் பல தடவை படிச்சு படிச்சு சொன்னேன், தப்பு பண்ணா அதுக்கு கண்டிப்பா தண்டனை இருக்குன்னு. நீதான் கேக்கல. நம்ம தப்பு பண்ணா யாருக்கு தெரிய போதுன்னு நினைச்ச? கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கார் பத்மினி. இப்ப கொள்ள இருந்து தப்பிச்சிடலாம், ஆனா இறைவனோட கணக்குல இருந்து தப்பிக்கவே முடியாது. கம்ப்யூட்டர் எப்படி வேகமா கணக்கு போடுதோ அதை விட கடவுள் ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிட்டாரு. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், அது பழமொழி. சாரி, அது பழைய மொழி. இப்பெல்லாம் முற்பகல் செய்யின் முற்பகலே விளையும், இது புதுமொழி. ரொம்ப சிரிக்காத விக்ரம், இன்னும் ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்காரு? நான் நினைச்சா நினைச்சா நிறுத்து. என்ன பண்ணுவ? நான் நினைச்சேன்னு சொல்றியே, இதுதான் உன்னை எந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு பத்மினி? நம்ம கையில எதுவுமே இல்ல, இதோ இந்த 10 விரல் மட்டும்தான் இருக்கு. என்ன, லெக்சர் கொடுக்கறதுக்கு தான் பாக்க வந்தியா? உன்னை கல்யாண பொண்ணா அலங்கரிச்சு பாத்திருக்கேன், உன் கழுத்துல தாலி ஏற வச்சு அழகு பாத்திருக்கேன், இப்ப இப்படி கம்பி பின்னாடி நிக்கிறதையும் பாக்க வந்திருக்கேன். ஏன் தப்பா? நான் தான் உன் க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சு பத்மினி, எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கேன். சந்தியா, நீ ஜெயிச்சிட்டதா ரொம்ப துள்ளாத, நான் விக்ரம அழுக்காம விட மாட்டேன். இந்த ஆணவமும் அகம்பாவமும் தான் உன்னை இப்படி அழிச்சிட்டு இருக்கு. நாள் அகம்பாவமா இருந்த, இப்ப பார்க்கவே பாவமா இருக்க. சந்தியா, ஒழுங்கா வெளிய கொண்டு வர வழிய பாரு, இல்ல விக்ரம் செத்து போயிடுவான். நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் பத்மினி. உன்னை லாக்அப் வரைக்கும் கொண்டு வர தெரிஞ்ச எனக்கு என் புருஷனை கொண்டு வர தெரியாதா? எப்படி, விக்ரம் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? பத்மினி, அவரை நான் நேசிக்கிறது உண்மையா இருந்தா நிச்சயமா அவர் கிடைப்பாரு. இருப்பார். எங்க அத்தை மாமா அவங்க எல்லாம் உங்ககிட்ட கெஞ்சினாங்கல்ல, அந்த மாதிரிலாம் நான் கெஞ்ச மாட்டேன். என் புருஷனை காப்பாத்திக்க எனக்கு தெரியும். நீ என்னை வெளியே கொண்டு வந்தா நான் விக்ரமை விட்டுத்தர. அப்படியா, நிஜமா? அப்படின்னா இப்பவே இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி உன்னை விட சொல்லட்டுமா? இப்பவே? ஓடி. ஆமா, நீ என்ன என் புருஷனை விட்டு தரது? பல தடவை நான் உன்னை மன்னிச்சிருக்கேன், இதுக்கு மேலே உன்னை மன்னிச்சேன்னு வை. உண்மையிலேயே என்ன பைத்தியக்காரின்னு சொல்லுவாங்க. புருஷனை தர்றாளாம். நான் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி என்ன, நீ எரிச்சா கூட சாம்பல்ல இருந்து மறுபடியும் உயிரோடு வருவேன். ஆவுனா எதுக்கு இந்த ஃபீனிக்ஸ் பறவை இருக்குற நீ? பத்மினி, உன் வாழ்க்கையே ஃபினிஷ் ஆயிடுச்சு. இனிமே உன் வாழ்க்கை இதுக்குள்ளதான். இது பார், உன்ன மாதிரி தப்பு பண்ண உங்களுக்கு உன் வாழ்க்கை பாடமா இருக்கட்டும். அடுத்தவ புருஷனுக்கு மட்டும் இல்ல, அதிகமா ஆசைப்படுற எல்லா பொண்ணுங்களுக்குமே இதுதான் தண்டனை. அனுபவி.
நீ என்னென்ன தப்பு பண்ணிருக்கேன்னு நினைச்சு நினைச்சு அனுபவி. கொஞ்சம் கொஞ்சமா உனக்கே வாழ்க்கைன்னா என்னன்னு புரியும். இனிமே நீ திருந்தினாலும் நீ விரும்பின வாழ்க்கை உனக்கு கிடைக்க போறதில்ல. காலம் கடந்து போச்சு பத்மினி, அடுத்த பிறவிலையாவது நல்லவளா வாழ முயற்சி பண்ண. குட் பை. ஹலோ. ஆ சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். அப்படியா? ஓகே சார். சரி சார். என்னவா? எப்படி கேட்டாலும் பத்மினி விக்ரம் இருக்கிற இடத்த சொல்லவே மாட்டாளா? என்னதான் டார்ச்சர் பண்ணாலும் அவ ரொம்ப உறுதியா இருக்காளாம். அவ குணம் தெரிஞ்சதுதானேப்பா. இந்த வீட்டுக்குள்ள எப்படியாவது மருமகளா வந்துடணும்னு எப்படி எப்படியோ போராடி நுழைஞ்சிட்டா. அவ நினைச்சது நடக்கிறதுக்காக என்ன வேணா செய்வா. பாவம் சரளா, என் புள்ளைய திருப்பி கொடுத்துருன்னு எவ்வளவு தூரம் கெஞ்சினா. ஏன்பா, ஒரு தாயோட கண்ணீருக்கே கறங்காதவ போலீஸ்காரனுக்கு எப்படிப்பா பயப்படுவா? இப்படியோ போனா இதுக்கு என்னதானே வழி? நாள் ஆக ஆக விக்ரம் உயிருக்குதானே ஆபத்து. ஹரி, சந்தியா போயிருக்கா, அவகிட்ட ஏதாவது சொல்றாளான்னு பாப்போம். வா சந்தியா, உனக்கு 100 வயசு. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். நான் 100 வயசு வாழ்ந்து என்னான்டி பிரயோஜனம்? என் ஆயுசெல்லாம் சேர்த்து கடவுள் அவருக்கு கொடுக்கட்டும். அவருக்கு ஒன்றும் ஆகாம நல்லபடியா திரும்பி வந்துட்டா எனக்கு அது போதும். ஏமா சந்தியா, பத்மினி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? அவ எதுவும் சொல்ல மாட்டான்னு எனக்கு தெரியும் மாமா. இருந்தாலும் அவளை போய் பார்த்து பேசினேன். இன்ஸ்பெக்டர்ட்டையும் பேசிட்டு வந்தேன், நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. அவன் எவ்வளவு நாள் தான் அந்த லாக்அப்ல இருக்கான்னு பாப்போம். யாரும் விக்ரம பத்தி நினைச்சு கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஒரு நல்ல முடிவு தெரியும். அது வரைக்கும் எல்லாரும் பொறுமையா இருப்போம். கணவருக்காக, கணவருக்காக. என்னண்ணே, மதியானத்துக்கு மேல ஆபீஸ் போறேன்னு சொன்னீங்க, போலியா? அந்த இன்ஸ்பெக்டர் போன் பண்ணிருந்தாருப்பா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு. அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்பெக்டருக்காக வெயிட் பண்றீங்களா? இப்ப அவர்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதுவும் அவசரமா எதுக்கு வரணும்? அதுவாம எனக்கும் தெரியல, வரட்ட என்ன சொல்றாரு பாப்போம். எனக்கு என்னமோ பயமா இருக்கு மாமா. பத்மினி அவரை என்ன கண்டிஷன்ல எப்படி வச்சிருக்காளோ தெரியலையே. ஏன் சந்தியா இப்படி எல்லாம் யோசிக்கிறேன்? நீ தேவையில்லாம விக்ரம நினைச்சு பயப்படுற. விக்ரம்க்கு ஒன்னும் ஆகாது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்காண்டி. ஆனா பத்மினிய லோக்கப்ல போட்டு டார்ச்சர் பண்ணியாச்சு. நம்ம எல்லாரும் போய் பேசியும் பார்த்துட்டோம். அவ வாய திறக்க மாட்டேங்கிறாளே. நேர ஆகாக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுல பயப்பட என்னமா இருக்கு? விக்ரம் கொஞ்ச நாளாவே பத்மினி கஸ்டடியில தானே இருக்கான். இதுல புதுசா என்ன பயப்பட வேண்டியிருக்கு? இத்தனை நாள் பத்மினி அவர் பக்கத்திலே இருந்தா, அவர் மேல கோவம் இருந்தா கூட அவருக்கு ஏதாவது சாப்பிட கொடுப்பா. இப்ப பத்மினி லாக்அப்ல இருக்கா, அவர் தனியா எந்த நிலையில எப்படி இருக்காருன்னு தெரியலையே. ஒரு மனுஷன் சோறு தண்ணி இல்லாம எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? ஏற்கனவே டயர்டா இருந்தாரு, எப்படி இருக்காரோ என்னமோ. அத நினைச்சாதான் மனசு கஷ்டமா இருக்கு. குட் மார்னிங் அங்கிள். வாப்பா சிவா,
உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னப்பா ஏதாவது தெரிய வந்ததா? ஏதோ முக்கியமா பேசணும். நீ அங்கிள் பத்மினி கிட்ட எப்படி எப்படியோ விசாரிச்சு பார்த்தாச்சு, ஆனா இது நாள் வரைக்கும் விக்ரம் இருக்கிற இடத்த அவ சொல்லவே இல்லை. நான் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட எதுவுமே சொல்லலையா? போலீஸ் பாணியில கூட விசாரிச்சு பார்த்துட்டோம், ஆனா இது வரைக்கும் அவ எந்த உண்மையும் சொல்லல. அவளுக்கு என்னதான் வேணுமா? ஏன் இப்படி பிடிவாதமா இருக்கா? அங்கிள் நான் என்னமோ இதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கிறதா நினைக்கிறேன். ஒன்னு, விக்ரமை யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாதுங்கிற எண்ணம் அவளுக்கு இருக்கலாம். ரெண்டு, ஏற்கனவே விக்ரம்க்கு ஏதாவது ஒன்னு ஆயிருக்கலாம், அதனால கூட பத்மினி உண்மையை சொல்லாம இருந்திருக்கலாம். விக்ரம்க்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா எங்க தாம மேல கொலப்பழி விழுந்துடுமோன்னு பயந்து பத்மினி வாயை திறக்காம இருந்திருக்கலாம். இன்ஸ்பெக்டர், விளையாட்டு கூட அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க பயப்படுற மாதிரி அவருக்கு ஒண்ணு ஆயிருக்காது. பத்மினி வாயை திறந்து உண்மையை சொல்லாத காரணங்களுக்காகத்தான் இதை சொன்ன தவிர இப்படித்தான் நடந்திருக்கும்னு உறுதியா சொல்லலையே. இப்ப என்னதான் வழி? பத்மினி மேல விக்ரம கடத்தினதா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும். அதை விட பெரிய கேஸ் உங்க வீட்டு டிரைவரை கொலை பண்ணது. நாங்க சட்டப்படி பத்மினி மேல ரெண்டு கேஸ்ல எஃப்ஐஆர் பண்ணணும். ஏன் இன்ஸ்பெக்டர், பத்மினி விக்ரம எங்க வச்சிருக்கான்னு சொல்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுங்களா? சாரி சார், பொம்பளைங்களை விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தா நைட்டுக்குள்ள கோர்ட்ல கொண்டு போய் ஆஜர்படுத்தி ஆகணுங்கிறது தான் நடைமுறை சட்டம். பின்ன அதை பண்ண வேண்டியதான இன்ஸ்பெக்டர், இன்னும் ஏன் இறக்கப்பட்டு வச்சிருக்கீங்க? நான் இறக்கப்படல மேடம். ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா நான் என் கடமையை செய்யணும்னு நினைச்சிருந்தா பத்மினியை நேரம் ஜட்ஜி முன்னால் நிறுத்தி இருப்பேன். ஆனா அங்கிள் ஒரு வார்த்தை கேட்கணுங்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். எப்படி இருந்தாலும் பத்மினி ஜெயிலுக்கு போக வேண்டியவதான். அவளை கொண்டு போய் முதல்ல ஜெயில போடுங்க, அப்பதான் அவ திருந்து வா. இல்ல ஆண்டி, பத்மினி வாயில இருந்து அவர் எங்க இருக்காருன்னு சொல்ற வரைக்கும் அவளை ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கிறது புத்திசாலித்தனமான முடிவா இருக்காது. ஏமா அப்படி சொல்ற? மாமா, அவர் இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்காருன்னு தெரியல, எங்க இருக்காருன்னு தெரியல. இதெல்லாம் பத்மினி சொல்லிதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம். இப்ப போய் பத்மினிய ஜெயிலுக்கு அனுப்பிட்டா மறுபடியும் அவளுக்கு இந்த சூழ்நிலை வந்துருச்சேன்னு அவளை பத்தி அவ கவலைப்பட மாட்டா. அவர் எங்க இருக்காருன்னு சொல்லவும் மாட்டா. அது அவரோட உயிர்க்கே ஆபத்தை முடிஞ்சிரும். அதனால பத்மினி இப்ப ஜெயிலுக்கு அனுப்புறது நமக்கு முக்கியம் இல்ல. முதல்ல அவரை கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், அதானே நம்ம முக்கியம். அதுக்கு பத்மினி வெளியில இருந்தாதான் நடக்கும். சந்தியா சொல்றதுதான் எனக்கு நியாயமா படுது இன்ஸ்பெக்டர். கைது பண்ண குற்றவாளிய கோர்ட்ல ஒப்படைக்க. கணவருக்காக, கணவருக்காக சன் தொலைக்காட்சியில் நடிக்கும் கலைஞர்கள் சுஜிதா, கே ஸ்ரீனிவாஸ், ராஜேஷ், சுலக்ஷணா, ராஜசேகர், அன்னபூர்ணா, ஏசி முரளி, சித்ரா, ராஜமணி, சுமங்கலி, நிதீஷ், ஸ்ரீகலா, ஷியாம், உமா மகேஸ்வரி, திங்கி, கிருத்திகா, சாக்ஷி சிவா, சிபிஜே, சந்திரபாபு. நடிக்கும் கலைஞர்கள் சுஜிதா, கே ஸ்ரீனிவாஸ், ராஜேஷ், சுலக்ஷணா, ராஜசேகர், அன்னபூர்ணா, ஏசி முரளி, சித்ரா, ராஜமணி, சுமங்கலி, நிதீஷ்,
ஸ்ரீகலா, ஷியாம், உமா மகேஸ்வரி, திங்கி, கிருத்திகா, சாக்ஷி சிவா, சிபிஜே, சந்திரபாபு. Entertaining videos and news. Thank you for supporting our channel and continue to watch our videos. சன் தொலைக்காட்சியில் நடிக்கும் கலைஞர்கள் சுஜிதா, கே ஸ்ரீனிவாஸ், ராஜேஷ், சுலக்ஷணா, ராஜசேகர், அன்னபூர்ணா, ஏசி முரளி, சித்ரா, ராஜமணி, சுமங்கலி, நிதிஷ், ஸ்ரீகலா, ஷியாம், உமா மகேஸ்வரி, திங்கி, கிருத்திகா, சாக்ஷி சிவா, சிபிஜே, சந்திரபாபு. தொலைக்காட்சியில் நடிக்கும் கலைஞர்கள் சுஜிதா, கே ஸ்ரீனிவாஸ், ராஜேஷ், சுலக்ஷணா, ராஜசேகர், அன்னபூர்ணா, ஏசி முரளி, சித்ரா, ராஜமணி, சுமங்கலி, நிதிஷ், ஸ்ரீகலா, ஷியாம், உமா மகேஸ்வரி, திங்கி, கிருத்திகா, சாக்ஷி சிவா, சிபிஜே, சந்திரபாபு.
movie critiques, zero reviews, commentary, and more entertaining videos and news. Thank you for supporting our channel and continue to watch our videos. Includes movie critiques, zero reviews, commentary, and more entertaining videos and news. Thank you for supporting. This channel includes movie critiques, zero reviews, commentary, and more entertaining videos and news. Thank you for supporting. Channel includes movie critiques, zero reviews, commentary, and more entertaining videos and news. Thank you for supporting our channel and continue to watch our videos. கணவருக்காக மெகாதொடர் பத்மினி சந்தியாவுடன் போனில் பேசும்போது ஒரு மாதிரியும், நேரில் சந்தியாவை பார்த்து விட்டாலே போதும் நடுங்க தொடங்கி விடுகிறார். போனில் பேசிய போது நக்கல் நளினமாகவும் கிண்டலும் கேலியுமாக வீர வசனங்கள் பேசுவதும், விக்ரமை சுட்டு தள்ளிவிடுவேன் என மிரட்ட விடுவதும் என திமிர்த்தனமாக பேசினாள். விக்ரமுடன் சந்தியாவை பேச வைத்ததுதான் பத்மினி செய்த பெரிய தப்பு. விக்ரமின் உருக்கமான பேச்சை வைத்தே சந்தியா பத்மினியை விட்டு வைக்க கூடாதென முடிவெடுத்து விட்டாள். பத்மினியை முதல் நாள் பார்த்த இடங்களில் மீண்டும் தேடுதலை தொடங்கினாள். சந்தியா எதிர்பார்த்தபடி பத்மினியும் சுதந்திரமாக எந்தவித பயமுமின்றி வீதியில் உலா வந்தாள். சந்தியாவை மிரட்டி வைத்திருப்பதால் தன்னை இனிமேல் தேடவே மாட்டாள் என முடிவு செய்து விட்டாள். ஆனால் பத்மினியின் கஷ்டகாலம் சந்தியாவின் கண்ணில் மாட்டிக்கொண்டாள். காரில் வந்து கொண்டிருந்த சந்தியா பத்மினியை பார்த்தவுடன் புத்திசாலித்தனமாக போலீசிற்கு போன் செய்து பத்மினி இருக்குமிடத்தை தெரியப்படுத்தி விட்டாள். பத்மினியும் ஒரு அப்பாவியைப் போல் சந்தியாவின் கார் இருக்குமிடத்தை நோக்கி யாருடனோ போனில் பேசியபடி வந்தவளுக்கு சந்தியா திடீரென கார் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து அதிர்ச்சி கொடுத்தாள். திடீரென சந்தியாவை பார்த்ததும் பத்மினி அதிர்ச்சியில் திக்குமுக்காடி போய் நின்றாள். மறைந்திருந்த போனில் ஆணவமாக பேசும் பத்மினியா இது? ஒளிந்திருந்து பேசும்போது எவ்வளவு திமிராக சந்தியாவை வாட்டி எடுப்பாள். இப்போ சந்தியாவை நேருக்கு நேர் சந்தித்தவுடன் பயந்து நடுங்க தொடங்கிவிட்டாள். சந்தியாவை தள்ளிவிட்டு ஓடத் தொடங்கினாள். பத்மினி எவ்வளவு கொடூரங்களை இலகுவாக செய்தவள், ஆனால் சந்தியாவை கண்டவுடன் ஏன் இந்த பயம்? சந்தியா பிடித்து விட்டாளே ஆனால் பத்மினியின் வாழ்க்கையே முடிந்துவிடும். இந்த தடவையும் சந்தியா கையில் பிடிபடாமல் தப்பிவிட வேண்டும் என வேகமாக ஓடத் தொடங்கினாள். சந்தியாவும் இந்த தடவை பிடித்தே தீர வேண்டும் என துரத்த தொடங்கினாள். சிறிது தூரம் வீதியில் இருவரதும் ஓட்டம் தொடர்ந்தது. இறுதியில் சந்தியா பத்மினியை மடக்கி பிடித்து விட்டாள். ஓடும்போது பத்மினியின் முகத்தை பார்க்க தேவையில்லை, பயத்தில் முகம் இருண்டு விட்டது. உயிரை கையில் பிடித்தபடி ஓடினாள். தலை தெறிக்க ஓடுவது என்றார்கள். பத்மினியும் அதே போல் ஓடினாள். தனது இறுதி ஓட்டம் இதுதான் என்பதை தெரியாது ஓடினாள். சந்தியா புத்திசாலித்தனமாக பத்மினியின் சேலையை பிடித்தெழுத்து அதே அதாலேயே பத்மினியின் கைகளை கட்ட முயற்சித்து வெற்றியும் அடைந்தாள். பத்மினியின் ஆட்டமும் ஓட்டமும் அடங்கியது. ஆத்திரம் தீர அடி கொடுத்தாள். தன்னை விடு என கத்தினாள், கதறினாள். மீண்டும் ஓட முயற்சித்த போது சரியாக போலீஸ் வந்துவிட்டனர்.
பத்மினி முறையாக போலீஸில் மாட்டிக்கொண்டார். இனி போலீஸின் தொல்லைகள் எப்படி இருக்க போகிறதோ. உள்ளுக்கு போன பத்மினி விசாரணைக்கு முன் ஓரிடத்தில் அமர்ந்திருந்தார். அங்கே விபச்சார கேஸில் இருந்த ஒரு பெண் பத்மினியையும் தனது கேஸ் என நினைத்து தொழிலுக்கு புதுசா என கேட்டு பத்மினியின் கோபத்தை வரவழைத்து விட்டாள். நான் உன்னை மாதிரியான ஆள் இல்லை என ஆவேசப்பட்டாள். எத்தனை பேரை மிக கேவலப்படுத்தி பேசியிருப்பாள். இப்போ பத்மினியை ஒரு விபச்சாரியா என அவள் கிண்டல் பண்ணியது பத்மினியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. போலீஸ் விசாரணையில் விக்ரமை கடத்தி எங்கே வைத்துள்ளாய் என கேட்டதும் பத்மினி தான் கடத்தவில்லை என அடம் பிடித்தாள். பத்மினி நன்றாக பேச தெரிந்தவள். சட்டம் பேச தொடங்கிவிட்டாள். இன்ஸ்பெக்டரும் கமிஷனர் சொல்லித்தான் இந்த விசாரணையே நடக்கிறது. நீ விக்ரமை மறைத்து வைத்திருக்கும் இடத்தை சொன்னால் உன்னை உடனே விட்டுடலாம் என கேட்டார்கள். ஆனால் பத்மினி திமிராக எனக்கு தெரியாது என திரும்ப திரும்ப சொன்னாள். போலீஸ் விசாரணை அடி உதை என பத்மினியை கேட்டு தொந்தரவு செய்த பெண் போலீஸ், அடுத்தவள் புருஷனுக்கு ஆசைப்பட்ட நீ ஒழுங்காக வாழாமல் அவனை கடத்தி விட்டாய் என தொடர்ந்து அடித்தாள். பத்மினியும் ஆத்திரத்தில் நான் தான் கடத்தினேன் ஆனால் சொல்ல மாட்டேன் என மறுத்து விட்டாள். விக்ரம் இருக்கும் இடத்தை சொல்ல மறுத்ததால் பெண் போலீஸ் இனி எமது விசாரணை கொடூரமாக இருக்கும் என கூறிவிட்டாள். பத்மினி பிடிபட்ட விஷயம் வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரிய வந்ததும் எல்லோரும் சந்தோஷமானார்கள். சந்தியாதான் பத்மினியை துரத்தி பிடித்தாள் என தெரிந்ததும் நாராயணன் சந்தியாவை பார்த்து ஆச்சரியப்பட்டார். பார்த்தால் சாதுவாக இருக்கின்ற நீயா பத்மினியை பிடித்தாய் என பெருமைப்பட்டார். மேலும் என்னதான் நடக்கப் போகின்றது என்று பார்ப்போம் நேர்களே. நன்றி, வணக்கம்.